அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் சொல்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கேள்விகள் ஆர் பேச போறீங்களா எப்படி? இல்ல இல்ல, பேசுறது ஒண்ணும் இல்ல சார். அவங்க கேள்வி கேட்டாங்க, கேள்விகள் அவங்க நேரா கேள்விகளை கேட்கலாம். ஆமா, அப்படி அவங்க கேட்கலாம், அவங்க திருப்பி நாம கேள்வி கேட்கலாம். அது ஒரு ஆமா. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எல்லாருக்கும் மத்தியில சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப் கண்டிஷன் சிச்சுவேஷன் இந்த மாதிரி எங்களுக்கு மாட்டிட்டோம் அப்படின்னு நிச்சயமா நிறைய கேசஸ் உங்ககிட்ட வந்திருக்கும். கண்டிப்பா நம்ம அதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அங்க அங்க கொடுத்துட்டு அங்க என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணனு வச்சுக்கோங்க. வேரியஸ் ஆங்கிள் பேச்சு வரும், ஏன் இது இப்படி அது இப்படி அப்படின்ட்டு வரும். ஸோ அது நல்லா இருக்கும். வேணும்னா அதை நீங்க ஆடியோல வேணா எழுதி எழுதி எனக்கு கொடுங்க, நான் வேணா அது ஸ்லைடு பண்ணி ரெடி பண்ணி. அது ஒரு முயற்சி பண்ணலாம். லாஸ்ட் முயற்சி அந்த ஒரு முயற்சிக்கு ஒரு ஒரு பதில் கிடைச்சது. இப்ப இன்னொரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நல்ல ஒரு ஃப்ரீயா கேள்வி கேளுங்க. என்ன சந்தேகமும் இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் டாக்கா கேள்வி கேளுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஐயா வந்து கிடைச்சிருக்காங்க, எளிய மூலமா நம்ம ஞானம் அடைவது எப்படி வாழ்க்கையே எதிர்கொள்ள அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், மனசு எப்படி இருந்தா அது சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு மனசு எந்த நிலைமையில எந்த நிலையில இருந்தா அது மனசு சரியா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டிஸ்கஷன் நீங்க கூட யாராவது தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். மூணு பேர் கை தூக்கிட்டாங்க. வெரி குட். கேள்வி வந்து மனசு எப்படி இருந்தா அது வந்து மனசு ஆரோக்கியமா இருக்குது நம்ம சொல்லலாம். சரி, இப்ப சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, அதான் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, இப்ப வந்து மனசு வந்து எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறதா சார் சரியா இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கணும். இப்ப வந்து இங்க இன்னைக்கு இன்சிடென்ட்டுக்கு எனக்கு துக்கமா இருக்கும், இப்ப நாளைக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். இல்ல பொதுவா சொல்லணும்னா நேத்து சொல்லணும், ஏன்னா நம்ம பாஸ்ட தான் கம்பேர் பண்ணுவோம். நேத்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஏதோ ஒரு ஃப்ரீ மைண்ட்னாலே சந்தோஷமா இருந்திருப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால கொஞ்சம் துக்கமா இருக்கலாம். அப்ப வந்து அதை வந்து கேள்வி கேட்காம அப்படியே விட்டுட்டு இருக்குதுதான் சார் அது சரியான பொசிஷன். அதாவது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்தாம சந்தோஷமா இருக்கியா இரு, துக்கமா இருக்கியா இரு அப்படின்னு அதை விட்டுறணும் சார். அப்ப வந்து அது பிளஸ் மைனஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், போயிட்டு வந்து ஒரு ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வரும். உடனே சொன்னா
அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு பாதிக்கும் அந்த பதில். நீங்க எல்லாமே கேட்டுட்டு கடைசியா சொன்னா போதும் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றீங்க அடுத்த கருத்து இப்படின்னு கேட்போம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே ஓகே சார், ஓகே சார், நன்றி. உங்களை மியூட் பண்றேன். ரேவதி ஹரிஹரன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேமா. வாங்க சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். கேட்ட கேள்விக்கு பதில், மனசு எப்படி இருந்தாலும் சரியே, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு சரியான அணுகுமுறை அப்படிங்கறது என்னுடைய பேசலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரேம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் நடந்துச்சு, அது ஐயாவோட புரிதல் இல்லாம எனக்குன்னு தனியா இருக்கிறது என்னன்னா, எனக்கு பிடிச்சது நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், பிடிக்காது நடந்துச்சுன்னா வருத்தப்பட்டுக்க மாட்டேன். ஓகே இது இப்படிதான் அப்படின்ட்டு விட்டுருவேன். மீன்ஸ் அதான் நான் அதை கண்டுக்க மாட்டேன். அடிச்சிருவோம்னு வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்களை மீண்டும் சந்திப்பது. ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இப்போ இப்பதான் ஐயாட்ட கேள்வி கேட்டங்க, வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டங்க. மனிதனுக்கு நோக்கம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஐயா சொன்னாரு, நீங்க வந்து உங்களுடைய பிறப்புல உங்க குடும்பத்தை நீங்க நல்லா வச்சுக்கங்க, குடும்பத்தை நல்லா வச்சுக்கிட்டு அந்த கடமையை கரெக்டா செஞ்சுட்டு வாங்க, சேவையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உங்க குடும்பத்தை கரெக்டா வச்சுங்க அப்படின்னா. அப்ப என் குடும்பம்னா நான் வந்து என் குடும்பத்துக்கு நன்மை செய்வதற்கு தான் எப்பவுமே நினைப்பேன் இல்லைங்களா. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கும், என் குடும்பத்தை போல அடுத்தவர்களுக்கும் நன்மை செய்வதற்கு மனம் எண்ணினாலே மன ஆனந்தமா இருக்குதுன்னு அர்த்தம், அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட நம்ம மனசுல வளர்த்திட்டு இருந்தோம், மனசுல இருந்து வந்ததுனாவே அது மனம் அமைதியா இருக்குது, அல்லது அந்த மனம் சரியா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லைங்களா. ரைட்டுங்க ஐயா. ஓகே ஓகே சித்தீஸ்வரன், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். முனுசாமி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எல்லா உணர்வுகளும் வரணுங்க ஐயா, கவலை சோகம் துக்கம் மகிழ்ச்சி எல்லா உணர்வுகளும் வரணும், அதுக்கு நமக்கு தேவையா எடுத்துக்கணும் இல்லனா விட்டுருங்க ஐயா. எல்லா உணர்வும் வந்தாதான் மனசுங்க ஐயா, இப்படி இருந்தா சரியா இருக்கு நான் நினைக்கிறேன். நன்றி முனுசாமி, உங்களை மியூட் பண்ணியாச்சு. வேற யார் பதில் சொல்ற விரும்புறீங்களோ, ஹேண்ட்ஸ் ரைஸ். எஸ் சென்னை, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். 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 மனதை வந்து நாம போய் அதை போய் எதுவும் தொந்தரவு பண்ணாம அதனுடைய இயக்கத்துல அது இயங்கினாலே போதுங்கிறது தான் என்னுடைய இது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பதிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு, எல்லாருமே எக்ஸாக்டாக கரெக்டாக சொன்னாங்க. என்னன்னா, மனசு எப்படி இருந்தாலும் ஓகே தான், அது எல்லா உணர்வையும் காட்டணும், எல்லா உணவு எல்லாமே எதுவும் நிற்கக்கூடாது, தேங்கக்கூடாது, எல்லாமே வந்து போகிறதா இருக்கணும், அது எப்படி இருந்தாலுமே ஓகே, நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறதுல எல்லாருமே நல்லா தெளிவாக இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில். ஒருத்தர் சொன்னார், இது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம திங்கிங் நம்ம அப்படி வச்சுக்கணும்,
தாட் இப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம திங்கிங் வந்து நம்ம பண்றது வந்து நம்ம நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம திங்கிங் திங்கிங் பண்றத நம்ம அந்த மாதிரி பண்ணணும். நமக்கு வந்து ஒரு பொறாமை உணர்வு கூட வரலாம், அது தாட்டா இருந்தா பிரச்சனை கிடையாது, அது திங்கிங்கா மாத்தாம இருக்கிறது தான் முக்கியம். என்ன வேணா தாட்டு வரலாம், அதை நம்ம வந்து திங்க் பண்ணும்போது பாசிட்டிவா பண்ணணும், அதான் முக்கியம். அதனால மனசை பொறுத்தவரையும் தாட்டை பொறுத்தவரையும் ஆல் ஆர் ஓகே, எப்படி வேணா இருக்கலாம். திங்கிங்கா இருக்கும்போது நீங்க சொன்னது அதுவும் கரெக்டு தான், எல்லா ஒரு பொது நலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி, எல்லாருமே நல்ல பதில் கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல நாங்களே மறுபடியும் கேள்வி கேட்கணுமா? சரி, இப்போ பொதுவா நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்றது இல்லையா, ஒரு கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஆமா அவர் வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணட்டுமா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, கிருஷ்ண ராதாகிருஷ்ணா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கோம், நீங்க பேசலாம் சார். இந்த நீங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தது அதனால தான் சார் என்ன கூப்பிட்டேன், அப்புறம் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க சார். இப்ப உங்களுக்கு வந்து ஐயாவோட பிடிச்ச நிறைய புக் படிச்சிருப்பீங்க, ஆமா, அதுல வந்து உங்களை வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆன புக் எது சார், உங்களை இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி? இது பொதுவான கேள்விதான் சார். என்ன கேட்டா எல்லா புக்குமே நல்லா இருக்கு, எல்லா புக்குமே நாங்க வந்து பல தடவை படிச்சிட்டோம், ஏன்னா அது இந்த புக் எடிஷனுக்காக திருத்துறப்ப வெரி வெரி ஃபர்ஸ்ட் புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவத் மிஷன் மூலமாக அல்லது நான் இண்டிவிஜுவலா ஒரு புக்கு போடணும் அப்படின்னு நினைச்ச புக் வந்து ஞானம் மலர்வுங்கிற புக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் அந்த புக்கெல்லாம் வந்து ஐயா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஆன்ம ஞான ரகசியம், அனுஷ்டான ஆன்மீகம், இது ரெண்டு எழுதுனதுக்கு அப்புறம் எளிது எளிது ஞான விடுதலை எளிது அப்படிங்கிற புக்கு ஐயா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கு வந்து ஐயா வந்து வெளியீடு வந்து சேலத்தில் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அதை வெளியீடு பண்ணணும். அப்போ அந்த வெளியீடு பண்ணும்போது ஐயா கொடுத்த டாக்கு தான் ஞானம் வளருங்கிற புக்கு. அந்த டாக் ரொம்ப நல்லா இருக்கு, அது புக்கு வடிவில் வரணும்னு தான் அப்போ தான் நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். அப்போ அந்த புக்கை வந்து நானும் சொல்லணும் பிரிண்ட் அந்த செலவுகளை ஏற்றுக்கிட்டு பிரிண்ட் பண்ணும்போது அந்த கரெக்ஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரூபாய்க்கு மேலே ஐயாட ஃபோனில் வந்து தமிழில் ஐயா சொல்ல சொல்ல இவங்க தப்பு இருக்கலாம் கரெக்ஷன் பண்ணோம். அப்போ அந்த புக்கை நான் பல தடவை படிச்சிட்டோம் அந்த புக்கை. அதனால அந்த ஒரு புக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், வெறும் 36 பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொன்ன மாதிரி இருக்கும் அந்த புக்கு. அதனால் அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற புக்கு ரொம்ப சூப்பரான புக்கு, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு மாதிரி அது, அது அது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அப்புறம் கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக்கை பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிற வார்த்தையோ தியானம்ங்கிறதோ ஆன்மா இந்த மாதிரி ஆன்மீக வார்த்தையும் ஒன்று கூட அதில் இருக்காது, உளவியல் ரீதியான நூல் அது, அவ்வளோ வந்து அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு எழுதியிருப்பாங்க. அது இதை விட பிரித்து அந்த புக்கை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாடப்புத்தகமாக வரணும் அப்படின்னா கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புக்கு தான் வரணும். அது வந்தால் தான் வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க சார், அது மதம் கடந்து எல்லாத்தையும் கடந்து உளவியல் ரீதியான ஒரு நூல், மனதை வந்து இதுக்கு மேலே அது பிரித்து ஆராய முடியாது அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற நூல். இது பாடப்புத்தகமாக வந்துச்சுன்னா வரும் எதிர்காலம் வந்து அவ்வளோ நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் எளிதில் கடக்கக்கூடிய ஒரு மன தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் அந்த புக்கை நான் ரொம்ப சொல்லுவேன். இதெல்லாம் ஆன்மீகத்தை அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா புக்குமே சொல்லலாம், தியானத்துக்கு ஞானத்து பெருங்கிற புக்கு வந்து அதை பார்த்து கோபப்பட்டவங்க எல்லாம் அந்த புக்கினுடைய ரசிகராக மாறி இருக்காங்க, அந்த மாதிரி அந்த புக்கில் விஷயங்கள் இருக்கு. வேதாந்தம் புக்கு எடுத்துக்கங்க, அதில் பார்த்தீங்கன்னா வேதத்தை நாம் கற்றுக்கலாம், அந்த அளவுக்கு வேதமும் ஞானமும் விடுதலையும் ஒன்னா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நூல்னா இந்த வேதாந்தம் நூல் சொல்லலாம். அப்படி எல்லா புக்குமே ஒரு ரொம்ப நல்ல புக்கு. இது நீங்க வந்து ஒரு கல்லூரி அல்லது பள்ளி மாணவர்களுக்கு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புக்கு வந்து பண்ணலாம். இதை விட தாட் அண்ட் திங்கிங் பெஸ்ட், அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுமாங்களே, அது மாதிரி தாட் அண்ட் திங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒட்டுமொத்த
ஆன்மீகத்தையும் புரிஞ்ச மாதிரி, ஒட்டுமொத்த மனதனுடைய இயக்கத்தையும் புரிஞ்ச மாதிரி அப்படின்னா அந்த ரகசியமான வார்த்தைகள் இதுவரை ரகசியமா இருந்த அந்த வார்த்தை வந்து தாட் அண்ட் திங்கிங், நினைவும் சிந்தித்தலும் இதுதான். இது வந்து அவ்வளோ வந்து கிளாரிட்டி கொடுக்கக்கூடியது, உங்களுக்கே சொல்ல தேவையில்லை. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கே வந்து அந்த தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அதில் கிளியர் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த ஆமாம் டக்குன்னு எனக்கு புரியணுங்க, புக் எடுத்து கொடுங்க அப்படின்னா தாட் அண்ட் திங்கிங் எடுத்து கொடுத்துடலாம். எல்லா புக்குடைய மைய கருத்தும் உண்மையே ஒண்ணுதான், உண்மை ஒண்ணுதான், நிறைய இல்ல ஒரே ஒரு உண்மைதான். எல்லாவுடைய நூலினுடைய மைய கருத்தும் அதுதான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லப்பட்ட நூல், அவ்வளவுதான். ஒருத்தனும் ஒரு ஆங்கிள் கிளிக் ஆகும், இன்னொருத்தனுக்கு வேற ஆங்கிள் கிளிக் ஆகும், அதுக்காக அவ்வளவு நூல் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப ரொம்ப தெளிவா சூப்பரா சொல்றீங்க சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம உறுப்பினர்ல இருக்கவங்களையும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். மனதில் உறுதி வேண்டாம் அந்த புக்கா சார்? ஆமா, மனதில் உறுதி வேண்டாம்ங்கிற புக்கு. அது வந்து மல்லிகை மகள்ங்கிற ஒரு மாத இதழ்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆர்டிகிளா வந்து தொகுத்து அந்த நூல் போட்டிருக்கும். சரி 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 சார், அந்த அந்த டைட்டில், அந்த டைட்டில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், மனதில் உறுதி வேண்டாம்ன்றோம் பாருங்களேன். ஆமா, எல்லாம் காமனா எல்லாரும் உறுதி வேண்டும் வேண்டும்ட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டைட்டில் ஒரு தடவை அந்த நம்ம வாட்ஸ்அப்லயே டைட்டிலும் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஐயாவோட படத்தோட பார்த்தேன், அதுவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், இப்ப அடுத்தது வந்து ஆகாமிய கர்மாங்கிற புக்கு வந்து கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிற டைட்டில் மாத்தி எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ஆர்டிகல் அதுல ஆட் ஆயிருக்கு, இன்னொரு ஒரு மாசத்துல வரப்போகுதுங்க. சரி சரி சார், ஓகே சார். இந்த அதுலதான் நீங்க ஒரு தடவை கேட்டிருந்தீங்களா கர்ம வினைகள் பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா கூட அனுப்ப சொல்லி. ஆமா ஆமா, சரி 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 சரி. அந்த இன்னொரு நாலு ஆர்டிகல் இணைச்சிருக்கோம், அதுல ஐயா இணைச்சிருக்காங்க, அதாவது டைட்டிலும் மாத்திருக்காங்க, கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறு அப்படிங்கிற டைட்டில் மாத்தி அந்த நூல் வந்து இன்னொரு ஒரு மாசத்துல வந்துருங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்ப இந்த கர்ம வினைன்னு சொன்னனால அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? எனக்கு தோணுச்சு, இப்ப புறத்துல வந்து இப்ப ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்கன்னு எக்ஸ்ன்றவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலைக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிட்ட ஏதோ லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வருது. அவர் வந்து எக்ஸ் வந்து லஞ்சம் கொடுத்து சேர்ந்துடுறாரு, ஒய் வந்து இல்ல இது தப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு, ஆனா அவர் சரியா தான் இருக்காரு, ஆனா இது சரியான வழிமுறை கிடையாது அப்படின்ட்டு சேரல, கொடுக்காம இருக்காரு. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் அது கரெக்டு. பட் நடைமுறை வாழ்க்கையில வந்து ஒய் வந்து கஷ்டப்படுறாரு, எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் வந்து நல்லா இருக்காது, இத எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது இவரு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மீறி போயிடுறாரு, இவரு நியாயமா தான் இருக்காரு, யாரையும் பாதிக்கல, ஆனா அவர் கஷ்டப்படுறாரு. இது ஒரு சிக்கலான கேள்விதான். சிக்கல் தான், அது என்னன்னா நீ வில்ஃபுல்லா தப்பு பண்றீங்களா, கட்டாயத்தின் பேர்ல தப்பு பண்றீங்களா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லைங்க, நல்லதே கூட நீங்க ஒரு அம்மா பசிக்குதுன்னு கேக்குறாங்க, நீங்க வந்து ஐயோ கஷ்டப்படுறாங்களே உணவு கொடுக்குறீங்க வச்சுக்கீங்க, இது வந்து நல்ல கர்மா அப்படி இருக்கும். இதே வந்து ஒருத்த வந்து அந்த அம்மா பேர் பசியோட துடிக்குது, நீ சாப்பிட்டு இருக்கிற, நீ இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்தி காமிச்சு மிரட்டி உங்களை போட சொல்றான்னு வச்சுக்கீங்க, நீங்க அப்ப வந்து நீங்களா வில்ஃபுல்லா போட்டதோட நிறையவே போடுறீங்க, இது நல்ல கர்மாவா? இது நல்ல கர்மா இல்ல. அதாவது இந்த கர்மாவே உங்க சுதந்திரத்துல நீங்க செய்யணும், நீங்க விருப்பப்பட்டு சுதந்திரமா செய்யணும், கட்டாயத்தின் பேர்ல செய்யக்கூடாது. இது அப்படியே உள்டா பண்ணி பாருங்க, தப்பும் வந்து நீங்க வில்ஃபுல்லா செஞ்சீங்கன்னா அது மோசமான கர்மா. ஒரு உங்களுக்கான உங்களுக்கு அந்த வேலைக்கான தகுதி எல்லாமே இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கணும், ஆனா நீங்க லஞ்சம் கேட்டுறாங்க, கொடுத்தாதான் சேர முடியும்னு வச்சுங்க, வேற வழியில கொடுத்து நீங்க சேரலாம், அவங்க கம்பல் பண்ணதால கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து மோசமான கர்மான்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு,
அந்த லஞ்சம் வாங்குறவங்க தான் தப்பு பண்றாங்க. ஆமா, அப்படிங்கும் போது அந்த மோசமான கர்மம் வந்து அவங்களை சார்ந்தது தானே, தவிர உங்களை சார்ந்தது அல்ல. சரிங்க சார், சரி சரி, அது கரெக்ட் சார். இப்ப வந்து எக்ஸ்ன்றவருக்கு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அது கரெக்ட். அது கூட ஏன்னா இவரும் வழக்க ஒரு சூழ்நிலைக்காரமா தான் கொடுக்கறாரு, கொடுக்கறதோட பிடுங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம். ஒய்ன்ற எக்ஸ் ஒய்ன்றவர் வந்து அந்த அவருடைய இதுல இருந்து இதுவே ஆல அந்த லைன்ல இருந்து மீறவே இல்லை, அவர் பாட்டு இருக்காரு, அவர் மனதளவுல வந்து திருப்தியா இருக்காருல்ல, நான் வந்து அவர் கம்பல் பண்ணி கேட்டு நான் தப்பு பண்ணாம இருக்கேன் அப்படின்னு இருக்காருல்ல, அதுதான் அந்த திருப்தி அவருக்கு இருக்கு. பட் அது விரும்பியே ஏத்துக்கிறாரு அந்த சூழ்நிலைய. ஆமா ஆமா, பட் இருந்தாலும் இப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் பரவாயில்ல, சில சமயம் இப்ப ஒரு வேலைன்றப்ப இந்த வேலைதான் உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு பகுதியா அடுத்தடுத்து கொண்டு போக போகுது, அது ஒரு லைஃப்ல ஒரு ஒரு பகுதிய வந்து பகுதியா இருக்குது அது. அப்படின்றப்ப அங்க ஒரு அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல சார், புற அளவுல இருந்தாலும். ஆமா, கஷ்டமே வந்தா கூட சரி வேலை கிடைக்கல அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தொழில் தொடங்குறது கூட ஒரு வாய்ப்பா மாறலாம். நம்மளே அது எப்படி தெரிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும்? அதனால அவரு கரெக்ட், அப்படி இருக்கிறதுனால வேலை எல்லாம் கஷ்டப்படுறாங்கறதும் தெரியுதுன்னு வச்சுக்கிங்க. சரி, இப்ப வேலைக்கு போனா இவ்வளவு கஷ்டம் இருக்குது, சரி நாமளா ஏதாவது சொந்தமா தொழில் தொடங்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து செய்யலாம், ஏதோ ஒண்ணுன்னு கூட ஒரு ஐடியாக்கு வரலாம் இல்ல. சரி சரி சரி, கரெக்ட் இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா ஆமா, அப்படியே நிக்க போறது இல்லையா அடுத்தடுத்து? ஒருவேளை எக்ஸ விட ஒய் வந்து ஒரு காலத்துல டாப் லெவல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் 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 சார், கரெக்ட். இப்ப அந்த ஒரு அது வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது, அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு இல்ல, எப்படியா இருந்தாலும் சார் வேலை கிடைச்சாதான் சந்தோஷம் வரணும்னு இருக்கு, அதை விட நல்லாவே கூட இருக்கலாம், வசதியா மாறலாம் இல்ல. புரியுது புரியுது சார், அதாவது அந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது, அடுத்தடுத்து இருக்கு. ஆ புரியுது புரியுது, ஓகே ஓகே, அவங்க அவங்க திருப்தி இருக்கறங்களாங்கறது தான் குவெஸ்டின். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. கிருஷ்ணாராதா கிருஷ்ணன், உங்களை மியூட் பண்றேன். மனோகரன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். மனோகரன் சார் வாங்க. வாங்க மனோகரன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு வந்து ஒரு சிமுலேஷன், வணக்கம் ஐயா, ஒரு சிமுலேஷன் ஐயா. வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாகி இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு நான் இனிமேல் ஹேண்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி உங்களோட கைடன்ஸ் பண்ணிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து நான் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக தான் வேலை செஞ்சேன். அப்போ வந்து ஜென்ரலாக பஞ்சாயத்து தான் அடிக்கடி வரும், பஞ்சாயத்து பிட்வீன் ஆப்ரேட்டர் டு ஆப்ரேட்டர், பஞ்சாயத்து பிட்வீன் ஆப்ரேட்டர் டு டிபார்ட்மெண்ட், வேறு டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி லைஃப்லையும் ஒய்ஃப் அம்மா ஒய்ஃபு தங்கச்சி இந்த மாதிரியான ஏதோ ஒரு கிளாஷஸ் எல்லாமே இருக்கும், அது நம்ம போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பட் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் இன்வால்வ் ஆகாமல் விட்டுறலாம் அப்படின்னு பண்ணால் ஒரு மனசுக்குள்ள இது ஒரு கோலத்தனமாக இருக்கு, இதுக்கு நீ தானே பொறுப்பு, போய் பண்ணணும் இல்லை, போய் என்ன பிரச்சனை, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்காம விட்டுருவோமோ அப்படின்னு ஒரு சில நேரத்தில் இந்த கில்ட்டி ஃபீலிங் வந்தது. மேபி இப்போ நான் பொறுப்பில் இருக்கிறேன் போய் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மாதிரி பண்ண இல்லை, ரெண்டு தரப்புலையுமே நியாயம் இருக்கு, ரெண்டு தரப்புலையுமே வந்து நீங்க வந்து அவன் சொல்றது கரெக்டா இருக்கு, அவனோட வியூவுக்கு இவன் சொல்றது கரெக்டா இருக்கு, இவனோட வியூக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா கம்பெனியோட சிஸ்டம்ஸ்ன்றது ஒரே மாதிரி தான், இவனும் கரெக்டா ஃபாலோ பண்றான், அவனும் கரெக்டா ஃபாலோ பண்றான். இது இல்லாம இவங்களுக்கு பர்சனல் மோட்டோவா பின்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணியிருக்கான், இவன் இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி சொல்லியிருக்கான், நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், இது இப்படி ஆயிடுச்சு இப்படின்ற மாதிரிதான் அந்த இடத்துல வரும். இதை நம்ம போய் ஹேண்டில் பண்ணையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பல டைமென்ஷனுக்கு போயிருவோம், ஓ இது இப்படியோ இது இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அந்த இடத்துல ஒரு முடிவுன்றது கரெக்டான முடிவா எடுக்கவே முடியாது, எப்படி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒருத்தவனுக்கு பாதகமா இருக்கும் இல்ல ஒருத்தவனுக்கு சாதகமா இருக்கும். எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை விட நம்ம போய் பேசி ஹேண்டில் பண்ணலான்னு பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நேரம் நிக்க வைக்கிறதுனால. இது வந்து பர்சனல் லைஃப்லயும் இருக்கு, இப்ப நம்மளுக்கு சம் இது இருக்கும், ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், நம்ம இப்படிதான் இருக்கோம் இப்படிதான் லைஃப் அப்படின்னு வச்சிருக்கோம்.
அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய ஓன் பெர்செப்ஷன் ஒன்று இருக்கு, இது கரெக்டே இது தப்பு அப்படின்னு. இந்த மாதிரியான அந்த சூழ்நிலையில நம்ம வாழையில அந்த முடிவெடுக்கிற திறன், அப்படி அவங்கள்ட்ட பேசல அவாய்ட் பண்ணிடலாமா, இல்ல பொறுமையா இருக்கலாமா, இல்ல பொறுமையா இருந்து கேட்கலாமா, இல்ல எது அந்த சூழ்நிலை கரெக்ட்ன்றதை எடுக்கலாமா, இது வந்து பர்சனல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இன்னும் டஃபா இருக்கும். ஒய்ஃபுக்கும் தங்கச்சி ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டஃபா இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எல்லாமே எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கேள்விங்க. உங்க கேள்வி வந்து இந்த கம்பெனி ரீதியான கேள்வியா, இல்ல ரெண்டு பேரும் டீல் பண்றாரு பர்சனல் லைஃப்லயும் ரெண்டு பேரும் டீல் பண்றாரு, அப்ப எப்படி டீல் பண்றதுன்னு கேட்டேன். வந்து இதுக்கு வந்து நமக்கு பிரச்சனை நம்ம என்னன்னு தெரிஞ்சா அதுக்கான தீர்வு சொல்லலாம். இப்ப நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா கம்பெனி ரீதியான டீலிங்ல உங்களுக்கு அது புரியல, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னா உங்களோட மேலதிகாரிட்ட கொண்டு போயிடலாம். அது என்ன பண்றதுன்னு தெரியல சார், என்ன டீல் பண்ணா கரெக்டா இருக்கும் சொல்லி உங்களோட மேலதிகாரிட்ட நீங்க குடும்பங்கிறது தன்னலமற்ற ஒரு நம்மளுடைய செயல் வந்து தன்னலமற்றதா இருக்கணும். ஒரு குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், விட்டு கொடுத்து போறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கம்பெனி ரீதியா இருப்பது கம்பெனிக்கு சாதகமா நம்ம தப்பு எதுவும் பண்ணிருக்க கூடாது, அது வந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னா நம்முடைய நம்மளுடைய மேல் அதிகாரிகிட்ட கொண்டு போயிருந்தது கரெக்ட். இதுல இந்த நடுநிலைமை இருக்கிறது எப்படிங்கறதா தெரியலங்க. நடுநிலைமைனா இப்ப ஒரு சாரார்ட்ட பேசல அவங்களோட தாட் கரெக்டா இருக்கல, நம்ம என்ன குடும்பமா குடும்பமா இல்ல கம்பெனியா சொல்லிடுங்க. குடும்பமே வச்சுக்கலாம், குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், குடும்பத்துல இப்போ ஒரு ரெண்டு பேர் நம்மளோட ரெண்டு பேர் உறவினர்கள் தான், ரெண்டு பேரோட இடம் முக்கியம்தான், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை புரிதல் இல்லை அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கல நேரம் நிக்க வச்சு பேசணும்னா இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். அவங்க உங்களோட இதை வச்சு பேசாதீங்க, தனித்தனியா அவங்ககிட்ட பேசுங்க, பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறத முக்கியமே தவிர நோக்கம் அதான தவிர நம்ம வந்து அது நேரம் தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது நான் அவங்கள்ட்ட பேசல, நான் பகையிலேயே அவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு நான் அவங்கள்ட்ட போய் பேசல, அவங்க வந்து ஓ நீங்க வந்து அம்மா உங்க அம்மா இப்படிதான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல சரண் அந்த இடத்துல நம்ம அகேன்ஸ்டா இருக்க மாதிரி ஆயிடுது. அம்மாவுக்கும் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையா அப்படின்னு தான் டீல் பண்ணி அவங்க. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ராதா தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். நீங்க நம்பர் உங்களுக்கு பாருங்க அனுப்பிச்சிருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல, வாட்ஸ்அப் நம்பர் அது, அதுல போடுமா நான் உங்களுக்கு வந்து அந்த இதுலயே வந்து தாட் அண்ட் திங்கிங் புக்கை வந்து உங்களுக்கு அனுப்புறேன் நான். ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் அனுப்பிச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணமா எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் சொல்றேன், எனக்கு வந்து எங்க அம்மாவுக்கு 2010 கேன்சர் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. இப்போ இது அநேகமா ஒரு 10 ஆயிடுச்சு, ஆனாலும் இப்பவுமே வந்து எனக்கு வந்து ஒரு போன் கால் வீட்ல இருந்து வந்தா, நான் இப்ப UKல இருக்கிறதுனால போன் கால் ஏதாவது வந்தா கொஞ்சம் ஒரு பயம் வருது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் எமோஷன்ல போய் நான் உட்காடுறேன். ஏதோ பிரச்சனையோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ பிரச்சனையோ, இல்ல இப்ப வந்து என்னோட குழந்தை வந்து ஒரு சாதாரணமா அவன் கத்துனா கூட அவனுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அவன் சாதாரணமா தலைவலின்னு சொன்னா கூட அந்த நெகட்டிவ் எமோஷன்ல போய் நான் உட்காடுறேன், எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ணிக்கிறேன் கேன்சரோட. யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுறேன். நான் வந்து ஒரு டென்டிஸ்ட், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன், அதனாலயானோ எனக்கு தெரியல, ஆனா வந்து இந்த இதை வந்து யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்துருமோங்கிறது வந்து என்னால கான்ஸ்டன்டா அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மைண்ட். அது எனக்கு தப்புன்னு தெரியுது, ரொம்ப நேரம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ல உட்காந்துருக்கிறது எனக்கு நல்லது இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 மெடிடேட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வரேன், ஆனா இது வந்து ஒரு அடிக்கடி ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் ஆகுது ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் மாதிரி நான் போயிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிளா இருக்கு சார், ஒரு அதுக்கு என்னால ஒரு தீர்வே கண்டுபிடிச்சுக்க முடியல. நான் முயற்சி பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்றேன், மத்தபடிக்கு நான் ஹெல்தியா இருக்கேன், எக்ஸசைஸ் பண்றேன், அதெல்லாம் பிசிக்கல் பார்ட் இஸ் ஓகே, பட் இந்த ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு ரொம்ப பாதரிங்கா இருக்கு சார். ஆக்சுவலா இது நீங்க கொண்டு வரல தானே,
இது தானாதானே வருது. ஆமா ஆமா இது நாம குண்டு வரலங்கும் போது இது தானா வருது, அதுவா தான் வருது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இது இல்ல. இதான் தாட்னு நம்ம சொல்றோம். ஆமாங்க சார். தாட்டை நம்ம எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாதுமா, அது அப்படிதான் இருக்கும். அது அது சம்பந்தமா நம்ம வந்து நம்ம அப்படியாவது நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களுக்கே தெரியுது இது இப்படி இருக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி தாட்டு வருதுன்னு தோணுது உங்களுக்கு. நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அது அப்படிதான் வரும்னு எடுத்து நம்ம வந்து அறிமுகமே பண்ணாரு போன வாரம் தான், எனக்கு வந்து இந்த புக் எல்லாம் அமுச்சு வச்சிருக்காரு சார். நான் இப்பதான் அறிமுகமே ஆறு, அதனால நான் இனிமேதான் சார் படிக்க தொடங்கணும். கண்டிப்பா நீங்க கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்ல ஏதா இருந்தா போட்டு விடுங்க, நாங்க கொஞ்சம் சில வீடியோஸ் எல்லாம் அனுப்புறோம். நீங்க முதல்ல அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதாவது நம்மளுடைய கான்செப்டோட பேசிக் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க டாக்டர் ஃபீல்டுங்கிறதால ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது இன்வாலண்டரி ஆக்ஷன் வாலண்டரி ஆக்ஷன் ரெண்டு இருக்குது இல்லை, அது நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணு கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதனால நீங்க அந்த இது அனுப்பு, உங்க நம்பர் எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சில வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்புறோம். நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சரி, புக்கு அனுப்புறோம், சில வீடியோவும் அனுப்புறோம் வாட்ஸ்அப்ல, இது பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா வாங்க பேசுவோம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றிமா ராதா, உங்களை மியூட் பண்ணிருக்கேன். இல்ல நௌசத் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் துபாயில இருந்து வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணணுமா? அவர் அன்மியூட் பண்ணுங்க. நௌசத் அலி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க ஒரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். கொஞ்சம் நர்வஸா இருக்குது, நான் ரூமுக்காக வந்தேன் போல. நான் கொஞ்சம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க போயிட்டு நான் திருப்பி நான் வரேன் சார். வாங்க வாங்க, நீங்க ஏதாவது உங்களுக்கு books வேணா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல சார், நிறைய பேச வேண்டியது இருக்குது. சரி வாங்க வாங்க, நான் வீட்டு பேசுறேன், நான் உங்க ரூம்ல கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு பேசுறது. ஒரு 10 மினிட்ஸ்ல ரூம் ரீச் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார், ஓகே சார், நன்றி. நஷத் உங்களை மியூட் பண்ணிருக்கேன். மாதவன் தண்டபாணி, உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, மாதவன் நெய்வேலியில இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா, நல்லா இருக்கேயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கோம், ரொம்ப சந்தோஷம். நெய்வேலி, நெய்வேலி தான் நீங்க? ஆமா ஆமாங்க ஆமாங்க. ஓகே, புத்தகம் எல்லாம் முந்தா நாள் வந்துருச்சுங்க ஐயா? ஆ ஓகே ஓகே. அதுக்கு அவங்க வனஜா அம்மா கிட்ட வந்து இது பேங்க்ல இது பண்ணிட்டாரு. இது வந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ராதா தண்டபாணின்னு பேசினாங்கல்ல? ஆமா, அவன் மாதவன் தண்டபாணியோட தங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, இவங்க யுகேல இருந்து பேசுறாங்க, யுகேல இருக்காங்க, என்னோட தங்கதான். சரி சரி, என்னுடைய பெரியப்பா பையன், என்னோட பெரியப்பா பையன் தான், என்னோட அண்ணா வந்து அவர் தான் வந்து பகவத் ஐயாவை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அவரோட நூல்கள் எல்லாம் படிச்சேன், இப்பதான் ப்ராப்பரா நான் என்டர் ஆகுறேன். அதே மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன், நீ வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காத, நான் பிசியோதெரபிஸ்ட், அவங்க டென்டிஸ்ட், இதுல என்ன பெரிய விஷயம்னா இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ், எதுவுமே தெரியாதவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா அரைக்குறையா படிச்சுட்டு இந்த மனசு ஆடுற ஆட்டம் எல்லால தாங்க முடியாது. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க சொன்ன மாதிரி அத ஏதாவது ஒரு தாட் வந்தா அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. இப்ப ஒரு பாமரன் இருக்கான், அவனுக்கு வந்து இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துரு, உனக்கு அந்த தோஷம் போயிருது அப்படிங்கிறாங்க. அவன் நம்புறான்,
அவன் நம்புறான் அதை. சரி, ஒரு லேமன் வந்து அந்த கோயிலுக்கு போனான், இனிமே என் பொண்ணு கல்யாணம் ஆயிடும், இந்த கோயிலுக்கு போனான், இனிமே அவனுக்கு அந்த கடன் தொல்லை தீர்ந்துரும்னு அவன் நம்புறான். அந்த ஒத்து கவனிச்சா அந்த தாட்ல இருந்து அவன் வெளியே வந்துடுறான். அந்த ஆங்ஸைட்டி அட்டாக் அவனுக்கு இருக்காது. அந்த படிக்கிறவங்க யோசிக்கிறவங்க அதே சிந்தனையில இருக்கிறவங்க இது எப்படி இது எப்படின்னு அதுலயே மாட்டிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அழகா வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஐயா? அவங்களோட இதை பின்னாடி இதுல கொஞ்சம் மைல்டா கவனிச்சுட்டு வந்தா தெரியுது. ரொம்ப அலட்டிக்க வேணாம், டேக் இட் ஈஸி. அதுதான் ஒரு அவங்க அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு புத்தகமும் ஒரே கருத்தை சொல்கிறது, ஒவ்வொரு விதத்திலும் ஒரே கருத்தை தான் சொல்கிறது. அதுக்கு முத்தாய்ப்பா தாட் அண்ட் திங்கிங் சொன்னீங்க, நான் அதை தான் கேட்டேன். நீ என்கிட்ட கேட்கறத விட என்கிட்ட கேளு. பகவதையாட்ட கேக்குறது ஒண்ணுதான், அவங்களுடைய நேரடி மாணவர்கள் இவங்க எல்லாம், இவங்க நீங்க அவங்கள்ட்ட கேக்குறது இவங்கள்ட்ட கேக்குறது ஒரே விஷயம் தான். பகவதையாட்ட கேட்கும் போது இவங்க ஸ்பெக்டேட்டரா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, நான் இதுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். சரி, முதல்ல வந்து நீங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு முதல்ல புரியட்டும், அதுக்கப்புறம் படிக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சொன்னேன். நானும் எனக்கு புக்ஸ் எல்லாம் வந்துருச்சிங்க, நான் நாளையில இருந்து ஞான விடுதலை ஸ்டார்ட் பண்றேன். படிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு வேணையா? நான் வந்து நடுவுல வரும்போது, அதாவது இந்த லாக்டவுன் எல்லாம் குறைஞ்சதுதான் வந்து ஐயா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். நாங்க வாங்க வாங்க வாங்க, இந்த இதெல்லாம் முடிஞ்சு ஒரு முக்கியமான விஷயம், ஏன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு துப்புறாங்க, ஒரே பிளட். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட்ல வந்து மூணு ஸ்டட் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தேன், காலையில ஒரு தடவை பார்த்தேன், நான் அழைச்சிட்டு போனேன் ஏஎன்டிலையும் மெடிக்கல்லையும் வந்து கொஞ்சம் மெடிசன்ல இங்க என்எல்சி ஜிஹெச்ல கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, அது குறையில திரும்ப சாயந்தரம் அதிகமாயிடுச்சு. நான் முதல் வேலையா எங்க அம்மா கிட்ட தயவு செய்து என் தங்கச்சி கிட்ட சொல்லாதீங்க இந்த விஷயத்த, அவ பதற ஆரம்பிச்சிருவா. நான் வந்து நேரா அப்பா அழைச்சிட்டு திருச்சி காவேரி போறேன் அப்படின்னாங்க. எங்க அப்பாவும் எங்க கொரோனா டைம்ல இருக்கு, எங்க போய் மாட்ட போறோம், நீ வேணா ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து பாப்போம்னு சொன்னாங்க. அதெல்லாம் தயவு செய்து வேணா, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தேவை, எல்லா இடத்துலயும் கொரோனா கொரோனான்னு பயந்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு செஸ்ட் சிடி கொரோனா டெஸ்ட் அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தான் என் தங்கச்சிக்கே போன் பண்ணேன். இந்தம்மா பாரு, வாட்ஸ்அப்ல அப்பாட்டையே பேசு அப்படின்னு. ஏன்னா அப்பாவை வாயிலிருந்து ரத்தம் வந்துருச்சு, நாங்க கூட்டு போறோம்னே அங்க ஸ்டார்ட் ஆயிடும் அவளுக்கு கேம். ஐயோ ஐயோன்ட்டு வந்து இது என்னன்னு தெரியலையே, அதை பாரு இதை பாரு அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்தும் நான் எதுக்கு வரல, வீட்டுக்கு நான் ரெகுலரா வரல. அந்த ஒன் வீக் ஒழுங்கா வந்து அதுக்கப்புறம் வர முடியல. காரணம் என்னன்னா இதான், ஏன்னா ஏதாவது ஒண்ணு 100% பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா. அதை வந்து அங்க இருந்து ஃபுல்லா அப்பாவை பாத்துக்கிட்டேன், அப்பா நல்லபடியா வந்துட்டாங்க. வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டோம், ஒரு ரெண்டு நாள் நாளே ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டேன், எனக்கு எதுவும் பண்ணல. இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது தங்கச்சிக்கு அனுப்புனேன், அவங்களும் வந்துட்டாங்க. சோ அந்த டேக்கிள் பண்றது நமக்கே தெரியுதுங்கயா, விடை நமக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. நமக்குதான் அந்த ஃபைன் டியூன் பண்ணி அதை கண்டுபிடிக்க தெரியலையோன்னு ஒரு நம்ம நான் அந்த மாதிரி ஃபீல் பண்றேன். நான் எல்லாத்துக்கும் விடைகள் வந்து கேள்வி ஒரு இடத்துல வருதுன்னா கண்டிப்பா விடை ஒண்ணுத்துக்கும் அதுதான் படிச்சுட்டு அது படிச்சாதான் இப்ப நம்மளுடைய ஒரு இது இது கரெக்டா வரும். ஒண்ணுமே பண்ணலாம், நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிறதே ஷேரிங் மாதிரி ஆயிடும். நம்ம முதல்ல படிக்கிறேன் ஞான விடுதலை இந்த வாரம், இந்த வாரத்துல அப்புறம் இன்னொரு வாரம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, கடவுளே வந்து 5-4 புக்கையும் கொடுத்துட்டு மாநில மாவட்டம் விட்டு மாவட்டம் போனதுனால 14 ஹோம் குவாரண்டைன் போட்டாங்க எனக்கு. ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வராதிங்க, 14 அம்மல் போட்டு வீட்டுல இருங்க எனக்கு. அதனால நான் வந்து வேற வேலையே இல்லை, இந்த புக்கையும் இந்த 14 இந்த 4 புக்கையும் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஆமா, பெரிய வாய்ப்பு. யாது முடிச்சு ஒரு ஒரு புக்கா படிக்கிறேன், புரியலன்னா திரும்ப அந்த புக்கை முதல்ல இருந்து படிக்க வேண்டியதுதான்.
அப்படி இல்ல இந்த மாதிரி ஏதாவது வரும்போது உங்களுக்கு கால் பண்ணியோ அந்த மாதிரி மீட்டிங்ல கேக்குறேன். கண்டிப்பா கேளுங்க. நல்லதியா. அடுத்து யார் இருக்காங்க பாருங்க. நான் லிசன் பண்றேன். ஓகே. थैंक यू. நான் சார் பபுலா சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். முனுசாமின்னு வந்திருக்காங்க அன்மியூட் பண்றான். வணக்கம் ஐயா. ஐயா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க, இது எதை வச்சு சொல்லுதுங்க ஐயா? அப்படி முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுங்களா? அத பத்தி எனக்கு தெரியல. இது வந்து மூஞ்சி பார்த்த உடல் உறுப்பு இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. கட் பண்ணிட்டாங்களா என்னவோன்ட்டு. கோபம் வருது நீங்க மூஞ்சில சிரிச்சு காமிக்க முடியுமா? இல்லங்க, நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நுரையீரல் இருக்குங்களா, அது வந்து முகத்தை லிங்க் பண்ணணும்னா உள்ள வந்து கோபம் கொந்தளிக்குது. முஞ்சில சிரிக்க முடியுமா உங்களால? தெரியும். அப்படியே தெரியும். அப்படியே தெரியும். தெரியும் இல்லையா? அப்பதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க என்ன கேள்வி இருக்கங்க? மருத்துவத்துறை சார்ந்தது நமக்கு தெரியாது. அவங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர். இது ரெண்டு விதமா பார்க்கலாங்க. மனசையும் பார்க்கலாம், அந்த உடல் உறுப்பையும் பார்க்கலாம். நீங்க அப்படி சொல்றீங்க. சரிங்க. ஓகே நன்றி நன்றி முனுசாமி. மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க? அன்மியூட் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப முன்னாடி இப்ப கேட்டார் இல்லையா அந்த கேள்வி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாரு இல்லையா? இப்ப முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா? அது அவருடைய அவர் எந்த புரிதலை கேட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கண்ணனுடைய எஃபெக்ட் தெரியும். மூக்குல பிரச்சனை இருக்கும். அதே நம்ம மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உதடுகள் வெடிக்கிறது, ஈர்வு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்புறம் அதே போல இத வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்துல இந்த முகத்துல அஞ்சு இந்த ராஜ உறுப்புகளுடைய வெளிப்பாடு நோயா காட்டலாம். அது வந்து அவர் அந்த கான்செப்டையும் இதை வச்சு ரெண்டு மிகில் பண்ணிட்டார் சார். அவர் நம்ம சொல்ற அகத்தின் அழகு நீ நம்ம அகத்தின் அழகு முகத்து தெரியுங்கன்னா நம்ம கோவப்படுறதையும் நிச்சயம் முகம் காட்டி கொடுத்துரும், குறவப்படுறதையும் காட்டி கொடுத்துரும், நம்ம வெறுப்பையும் காட்டி கொடுத்துரும், சந்தோஷம் காட்டி கொடுத்துரும். பட் இது இந்த ரெண்டு ஏங்கிளையும் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏசி அக்குபஞ்சர் படிச்சதுனால இந்த கான்செப்ட் அவருக்கு தெரிஞ்சதுன்னா இது அடாப்ட் ஆயிக்கலாங்கிறத சொல்லுவாங்க. ஓகே ரொம்ப நல்லது. ஓகே வேற ஒண்ணு நன்றி சார். நன்றி. வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ப்ளீஸ்.
ஜூம் ரெக்கார்டிங் மைதேன் மைதேன் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு சின்ன டவுட் சார் உங்களுக்கு ஏதாவது இன்டுவிஷன் அனுபவம் இருக்கா சார் இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு இன்டுவிஷன்னா இப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது நம்மளுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருக்காவது பாதிப்பு வந்ததுன்னா அதை முன்னாடியே நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்கும் ரொம்ப நெருங்கிய அதுவே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ஒரு இண்டிவிஷன் காமிக்கும் அந்த அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குங்களா சார் முன்னாடியே தெரியும் நடக்க போகுது சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படிங்கிற முன்னாடியே ஒரு உணர்வு உள்ளுணர்வு தெரியும் நீங்க ஒரு தொழில் ஒருத்தர் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாங்க உள்ளுணர்வு வந்து இந்த தொழில் ஆரம்பி நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னா எந்த உள்ளுணர்வு வந்தாலும் நம்ம அறிவோட ஒத்து போகுதான் பாருங்க ஒத்து போச்சுன்னா அதை செயல்படுத்துங்க இல்லைன்னா நம்ம வந்து செயல்படுத்த தேவை செயல்படுத்த கூடாது ஏன்னா வந்து உள்ளுணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நம்ம அறிவு புறச்செயலை பொறுத்தவரை நம்ம அறிவு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாட்டிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து ஞானமடைந்தா அந்த உள்ளுணர்வுலாம் வரும் நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத ஒண்ணுமே கிடையாது ஞானமடைதல் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய அகத்துல வேலை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய அக இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது இது வந்து புரிதல் தானே தவிர இது வந்து ஒரு ஒரு அனுபவம் கிடையாது அடுத்து நமக்கு நம்ம வந்து விடுதலையோடு இருக்கிறோமா உள்ள போராடாம இருக்கிறோமா நம்மளுடைய இன்னசென்டோட நம்ம உள்ள வந்து இன்னசென்டா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் மற்ற உள்ளுணர்வுக்கு இங்க முக்கியத்துவமே கிடையாது உள்ளுணர்வு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம செயல்படுத்தவும் கூடாது அறிவு ஒத்து போனாதான் செயல்படுத்தும் நல்ல நேரம் நல்ல காலம் அதெல்லாம் சொல்றாங்களா சார் அது எப்படி சார் எப்படிங்க சார் நல்ல நேரம் நல்ல காலம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் செய்ய முடியாது ஒரு முக்கியமான வேலை நினைக்கிறீங்க அது ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தோம்னா பண்ணுங்க தப்பு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் பார்க்க ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ண முடியாது ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு முக்கியமான வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பாருங்க ஒரு மேரேஜ் அல்லது ஒரு தொழில் தொடங்குறது அதுக்கு பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது இதுல லாக் ஆயிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து எந்த வேலையுமே சிறப்பாக பண்ண முடியாது ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே நன்றி மைதேன் உங்களை மீட் பண்றோம் 8:59 ஆச்சு மங்களம் பாடிடுவோமா அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம்